हेलो स्टूडेंट्स वेलकम टू ब्राइट एकेडमी चैनल ना उंगल प्रकाश रोम्बे ओरु सूपरान विषय पत्ती पेस पोरोम एल्लारुमे रोम्बे रोम्बे कन्फ्यूज्ड स्टेट ला इरुक्क ओरु विषयम एन्ना अप्पडिनु पाथीना इंद 12th एग्जाम कैंसल पण्णुवांगला माट्टांगला पण्णांगना मार्क एप्पडी पोडुवांगा सो इप्पो पाथीना अप्पडिना नेत्तुल इरुंदु इप्पो पोयिट्टु इरुक्कदु एल्लामे एन्ना अप्पडिना इंद करुत्तु कणिप्पु दान उंगल एल्लारुक्कुमे तेरियुम என்னென்ன சஜஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலாக மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்தனியாக அந்தந்த கல்வி அதிகாரிகள் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ மதுரையில் பார்த்திங்க அப்படின்னா ஹையர் அஃபிஷியல்ஸ் சொன்னதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு ஃபார்மேட்டில் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே அது வந்திருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபார்மோட லிங்க்கை நம்ம அஃபிஷியல் பிளாகில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணலாம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அதாவது எக்ஸாம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற கொஷினோட அடிஷ்னலாக என்ன கேட்டிருக்காங்க, இன்கேஸ் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா மதிப்பெண்களை எப்படி வழங்குறது, வேணும்னா பிரச்சனை இல்லை எக்ஸாம் எழுதிடலாம், இன்கேஸ் வேணான்னு சொன்னீங்க அப்படின்னா மார்க்கிங் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு கொஷின் சார். அதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் தேர்வு அடிப்படையில், பிகாஸ் நீங்கள் எல்லாருமே ப்ளஸ் ஒன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதில் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் எழுதலை, மீதி எல்லா எக்ஸாமும் எழுதியிருக்கீங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு கேட்டகரி. அடுத்த செகண்ட் கேட்டகரியில் என்ன அப்படின்னா அழகு தேர்வு, அதாவது ஸ்கூலில் நடந்த யூனிட் டெஸ்ட்டு, ஸ்கூல் லெவலில் நடந்த எக்ஸாம்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கிங் போடலாமா. இப்போ இங்கே இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அழகு தேர்வு ஸ்கூல் லெவலில் எடுத்த மார்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து யூனிட் டெஸ்ட் அப்படின்லாம் பார்த்திங்க, இதெல்லாமே ஸ்கூலில் ஃபஸ்ட் வால்யூம் நடந்தது. நீங்கள் ஜான்வரி மந்த் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தது மூலமாக எடுத்த மதிப்பெண்கள். இப்போ நீங்கள் நிறையா படிச்சிருக்கீங்க, ஆனால் அப்போ நீங்கள் ரொம்ப கம்மியாக படிச்சனால மார்க்கிங் இருக்கும். மோர் ஓவர் ஸ்கூல்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் வேல்யூஷன் இருந்திருக்கும் ஸ்கூல் லெவல் எக்ஸாம்ஸில், அப்போ அதில் மார்க் கம்மியாக இருக்கும். இப்போ லெவன்த்து மார்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட் போர்டில் பொறுத்த வரைக்கும் லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய ஸ்கூலில் லெவன்த்து படிக்க வைக்கவே இல்லை, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே லெவன்த்தை பெருசாக கன்சிடர் பண்ணுறது, பிகாஸ் நம்ம லைஃப் லாங் எங்கேயுமே என்ன அப்படின்னா லெவன்த்து மார்க் கேட்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனால் அதை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை, அதை பற்றி படிக்கவும் இல்லை, அதை பற்றி எந்த டீடைல்ஸும் நம்ம எடுத்துக்கவே இல்லை. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ அப்போ இவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கப்போ எப்படி மார்க்கிங் சிஸ்டம், பிகாஸ் இதை தாண்டி பின்னாடி இருக்க மார்க்கிங் எடுக்க முடியாது. இப்போ எடுத்தால் லெவன்த்து மார்க்கு இல்லை இப்போ நடந்த யூனிட் டெஸ்ட் மார்க், இது ரெண்டில் எது வந்து ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மகிட்டே சாய்ஸ் கேட்டிருக்க மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம தான் இந்த முடிவு பண்ணணும், இல்லை எக்ஸாம்ஸ் வைக்கலாமா அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே உங்களோட டெசிஷன்ஸ் தான், நீங்கள் யாருமே நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்குரிய சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. உங்கள் ஃப்யூச்சரை யோசிச்சு என்ன முடிவுனாலும் எடுங்க. நீங்கள் எக்ஸாம் கேன்சலே பண்ண சொல்லலாம், அதில் தப்பே கிடையாது. ஆனால் அதனால் என்னென்ன பாசிட்டிவ்லாம் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்லாம் இருக்குன்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் எடுத்து அப்லோட் ஆகும், உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன்.